மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்திக்கிறார். நிரலை காட்சிகளை பார்க்கலாம். 1700 பில்லர் பாக்ஸ் வந்து ஒரு மீட்டர் அளவிற்கு தரையிலிருந்து 1 மீட்டர் அளவிற்கு உயர்த்தி இப்பொழுது மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. எனவே சென்னையை பொறுத்தவரை பகல் நேரங்களில் இந்த வடகிழக்கு பருவமழையில் 1440 பேர் பணியிலும், இரவு நேரங்களில் 600 பேர் பணியிலும் இருந்து சிறப்பான பணிகளை எங்களுடைய மின்சார வாரியத்தினுடைய அலுவலர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக சென்னையை பொறுத்த வரைக்கும் 1800 பீடர்கள் மொத்தம் இருக்குது. அதில் ஒன்று கூட இப்போ மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்படவில்லை. முழுவதுமாக 100% மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. எல்லா பகுதியிலும் 100% மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. நேற்று இரவு 2 இடங்கள் மட்டும் மின் விநியோகத்தில் சிறு பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக 10 நிமிடங்களில் அதற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மின் விநியோகம் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. 10 நிமிடங்களில் கொடுத்தாச்சு. அதுவும் நேற்று இரவு ஏற்பட்ட 2 இடங்கள் ஏற்பட்டதும் 10 நிமிடங்களில் வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழையில் ஏற்கனவே எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக மாநில முதலமைச்சர்கள் பல்வேறு உத்தரவுகளை வழங்கியதன் அடிப்படையில் ஏறத்தாழ 18350 மின்மாற்றிகள் கையில் இருப்பு இருக்கின்றன. அதேபோல் வந்து 5000 கிலோமீட்டர் அளவிற்கு மின் கடத்திகள் வந்து கையில் இருப்பு இருக்குது. ஏறத்தாழ முதல்ல 1 லட்சம் மின் கம்பங்கள் கையிருப்பு இருந்தது. இப்போ கூடுதலாக 50000 மின் கம்பங்கள் வரவழைக்கப்பட்டு இப்பொழுது 2 லட்சம் மின் கம்பங்கள் மொத்தம் 1.5 லட்சத்தில் இப்போ கூடுதலாக 50000 வந்திருக்கு. மொத்தம் 2 லட்சம் மின் கம்பங்கள் வந்து தயார் நிலையில் இருக்குது. எனவே மின் விநியோகத்தை பொறுத்தவரை தமிழகம் முழுவதுமே வந்து சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. அதையும் சென்னையிலும் நேற்றும் இன்று பெய்யக்கூடிய மழையில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக மாநில முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் காரணமாக ஏறத்தாழ 40000 மின் கம்பங்கள் மழைக்கு முன்பாகவே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் தமிழ்நாடு முழுக்க 40000 மின் கம்பங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. 31500 மின் கம்பங்கள் வந்து சாய்ந்த நிலையில் இருந்த மின் கம்பங்கள் வந்து தமிழகம் முழுவதும் சரி செய்யப்பட்டு உள்ளன. இப்படிப்பட்ட எடுக்கப்பட்ட பணிகளின் காரணமாக குறிப்பாக வந்து மின் கம்பிகளை பொறுத்த வரைக்கும் வந்து 1800 கிலோமீட்டர் அளவிற்கு மாற்றப்பட்டுள்ளன. புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன. இப்படிப்பட்ட சீரிய பணிகளின் காரணமாக மின் விநியோகத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. அதற்கு காரணம் தமிழக முதலமைச்சர் மன்மோகன் தளபதி அவர்கள் இந்த வடகிழக்கு பருவமழை காலத்திற்கு முன்பாகவே ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி ஒவ்வொரு துறைகளையும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு பல்வேறு உத்தரவுகளை வழங்கி அதன் அடிப்படையில் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதின் காரணமாக எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. உங்களுக்கே தெரியுமே, சென்னையில் நேற்று இரவுலாம் வந்து எந்த இடங்கள்லையும் வந்து மின் விநியோகத்தில் பாதிப்புகள் இல்லை. உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது தெரியும். அப்படி இருந்தால் நீங்களே சொல்லியிருப்பீங்க இந்த இடங்களில் பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு. சென்னை நீங்களா கோஸ்டல் ஏரியாலையும் கண்டினியூஸாக ரெயின் இருக்குது. குறிப்பாக நம்மளுக்கு அதிக பாதிப்பு எப்பவுமே இருக்கக்கூடியது கடலூர் நாகை என்ற ஏரியாவில், அங்கேயும் தமிழகம் முழுவதுமே வந்து எங்களுடைய அலுவலர்கள் பணியாளர்கள் வந்து தயார் நிலையில் தான் இருக்காங்க. ஆனால் எந்த இடத்துலையும் பாதிப்புகள் இல்லாத அளவிற்கு வந்து சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகிறது. கடற்கரை பகுதிகளாக இருந்தாலும் சரி, மழை பெய்யக்கூடிய மற்ற மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, சென்னையாக இருந்தாலும் சரி, சீரான மின் விநியோகத்தில் தான் இருக்குது. எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. உங்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனுக்குடன் நீங்கள் தகவல் தெரிவிக்க வேண்டிய அளவுக்கு அவசியம் ஏற்படாது. ஏன்னா எல்லா அலுவலகத்திலையும் எங்களுடைய அலுவலர்கள் அதிகாரிகள் பணியாளர்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்காங்க. இன்னைக்கு கடந்த மழையில் பார்த்தீங்க, கடந்த ஆண்டு பெய்த மழையில் வந்து துணை மின் நிலையங்கள் வந்து எவ்வளோ நீரில் மூழ்கி இருந்தது, கீழே இருந்து பள்ளத்தில் இருந்ததுன்ட்டு. இப்போ நீங்கள் பிஎன்சி மில்லு அதே மாதிரி பெரம்பூர் போன்ற பகுதியில் மொத்தம் 10 இடங்களில் இருக்கக்கூடிய 10 துணை மின் இருக்கக்கூடிய 16 மின்மாற்றிகள் வந்து 1 மீட்டர் அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கு. இப்போ நம்ம கூட பார்த்தோம்ல இப்போ எவ்வளோ உயர்த்தப்பட்டிருக்கு, கடந்த ஆண்டு எப்படி பள்ளத்தில் இருந்து இப்போ எவ்வளோ உயர்த்தப்பட்டிருக்குன்ட்டு. ஏற்கனவே மின்னகத்தினுடைய நம்பர் இருக்குது, 9498794987 மின்னகத்தினுடைய நம்பர் இருக்குது. அதில் அழைப்புகள் அதிகரிக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோம், அதிகரிக்கலை. ஏன்னா சீரான மின் விநியோகம் இருப்பதால் வந்து வழக்கமாக வரக்கூடிய அழைப்புகள் தான் இருக்குது. ஆமாம், 15 பேர் அதிகரிக்க 60 பேர் அழைப்பை எடுக்கக்கூடிய நிலையிலிருந்து இப்போ 75 பேராக உயர்த்தப்பட்டிருக்கு. இல்லை, ஏற்கனவே இருக்கிறவங்களே போதுமான சார். இரவு நேரத்தில் 600 பேர் இருக்காங்க, இப்போ பகல் நேரத்தில் 1440 பேர் இருக்காங்க. அதுவே போதுமானது. சென்னை மட்டும் இல்லை, கடந்த ஆண்டு பெய்த மழையில் பாதிக்கப்பட்டதால் மின் விநியோகம் வந்து எந்தெந்த இடங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டதோ அதெல்லாம் இந்த ஆண்டுக்குள்ளாக சரி செய்ய வேண்டும் என்பதுதான் மாநில முதலமைச்சருடைய உத்தரவு. மாநில முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் வந்து அதெல்லாம் விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது, எல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கு.
ஏறத்தாலும் 2700 பில்லர் பாக்ஸ் வந்து ஒரு மீட்டர் அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்னென்னா தரையோடனா ஒட்டி இருக்கும். ஒரு அரையடி தண்ணினாலே நம்ம விநியோகம் வந்து நிறுத்தி வைக்கக்கூடிய சூழல் இருந்து இப்போ அதெல்லாம் நிறுத்தி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் நிறைய இடங்களில் கூட தொலைக்காட்சியில் மழைநீர் தேங்குனது நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனால் விநியோகத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. அதுக்கு காரணம் வந்து அந்த நீர் மழைநீர் வந்து தேங்கி இருந்தாலும் கூட மின் விநியோகத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாதல இருக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறேன். எல்லா அலுவலகத்திலையும் அதிகாரிகள் இருக்காங்க, அலுவலர்கள் இருக்காங்க, பணியாளர்கள் இருக்காங்க. அதனால் ஏதாவது சிறு பாதிப்பு என்றாலும் கூட உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று நடவடிக்கை எடுப்பதற்கு தயார் நிலையில் மின்சார வாரியத்தினுடைய ஒட்டுமொத்தம் சிஎம்டி சார்லேருந்து டிடியிலேருந்து சிஇலேருந்து எஸ்சியிலேருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் தயார் நிலையில் இருக்காங்க. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.